SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal on mega sutrula munpadivukku 8008 800 800. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு பீக் அவர் மின்கட்டணத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கான மூலப்பொருட்கள் விலை உயர்வு மற்றும் ஆட்கள் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தற்போது இரண்டாம் முறையாக மின்கட்டணத்தையும் உயர்த்தியதால் கடந்த ஓராண்டில் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் தமிழகத்தில் மூடப்பட்டு பல தொழில் முனைவோர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே தொழில்துறையில் தமிழகம் சிறந்து விளங்க வேண்டும் என முதலமைச்சர் விரும்பினார். அதிமுக ஆட்சியில் இருந்ததை போல் மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். சொத்து வரி, தொழில் வரி, மின்கட்டண உயர்வு போன்றவற்றை தொழில் முனைவோர்களுக்கு கட்டுப்படியாகும் வகையில் விதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தொழிற்சாலைகளுக்கான பீக் ஹவர் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.